வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது உங்கள் குழந்தைகளிடம் உள்ள கற்றல் குறைபாடுகளை எவ்வாறு கண்டறிவது. கற்றல் குறைபாடுகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாசித்தல் குறைபாடு, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து சரியாக வந்து வாசிக்க முடியாது, வாசித்தல் குறைபாடு அதில் எப்படி இருக்குதோ அதை வந்து சில இடங்களில் அந்த லெட்டர் வந்து மிஸ்ஸிங்காக தப்பாக கூட பார்த்து அவங்க வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுதுதல் குறைபாடு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் நல்லா சொல்ல வரும், அவங்களால ரிட்டன் வந்து சரியாக எழுத முடியாது, அவங்களுக்கு போதுமான அளவு எழுத்து பயிற்சி நம்ம கொடுக்கணும். சிலர் வந்து கரெக்டாக எழுதிடுவாங்க, சில குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க, சில குழந்தைங்க போர்டில் எழுதி போட்டாங்கன்னா அதை காப்பி பண்ண முடியாமல் மிஸ் வந்து சீக்கிரமாக அழிச்சிட்டாங்க, என்னால் எழுத முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று கணக்கிடுதல் குறைபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணித செயல்பாடுகளில் அந்த கால்குலேஷன் வந்து அவங்களால சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எழுதுதல் குறைபாடு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஈ வந்து இந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஈ எழுதுவாங்க, இப்போ சிக்ஸ் இப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சிக்ஸ் வந்து இந்த மாதிரி போடுவாங்க, ஸோ இப்போ நைன் இப்படி போடணும்னா நைன் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈ அப்படின்னா இப்படி போட்டிருந்தோம்னா ஈ வந்து இப்படி எனவே அந்த கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து உங்களோட குழந்தைங்கக்கிட்ட நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் காணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.